ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோடு நம்ம சேனலில் 500 மெம்பர்ஸ் சேர்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே. இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட எல்வி போட்டு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, காற்று தான் வருது ஃப்ரெண்ட்ஸ், என்னால் பேச முடியாது. அதுக்காக தான் எனவே என்னுடைய மெம்பர்ஸ்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர்ந்து எனக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக என்னோடய ஓன் ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி வெஸ்டர்ன் ஃபுட் ஸ்டைலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எக்ஸாக்ட்லியாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் யோசித்து சொந்தமாக இந்த ரெசிபியை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும், அதை உங்கள்கிட்டையும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சமையலுக்கு ஒரு சிக்கனோட ஒரு தொடை பகுதியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான சாஸ் இருக்குது. இந்த சாஸ் போட்டுருந்தால் இந்த சிக்கனை பொறிச்சிட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாஸ் எப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த சிக்கனுக்கு மேலே தடவி கொள்றதுக்கு 3 விதமான சாஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஸில் ஒரு சாஸ் இல்லைனா கூட நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து அதுக்காக சாஸ் தீராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிளாக் பேப்பர் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெஜிமேட் 3 எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கேட்டேன். சாஸ் தீராம் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பிளாக் பேப்பர் சாஸ் இதே ஸ்பூனில் இன்னொரு அது ஒரு ஒரு ஸ்பூன் பிளாக் பேப்பர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். வெஜிமேட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதிகமாக சேர்த்தா எல்லாம் கசப்பாகிடும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தானது ஒன்று, அதனால தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நல்ல மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சிறிதளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்புக்கு பதிலாக நீங்கள் லைட் சோய் சாஸ் கூட போட்டுக்கலாம். ஓகே, அடுத்ததாக இந்த பேஸ்ட்டை நான் எடுத்து இந்த சிக்கன் மேலே நல்லா போட்டு தடவி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தடவி விட்டுட்டு 15 நிமிஷம் இதை அப்படியே கொஞ்சம் ஊற விடலாம். அப்போ தான் அந்த சிக்கன் உள்ளுக்கு நல்லா இறங்கி அந்த நல்ல ருசியை சுவையை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனமும் அந்த சிக்கன் இறச்சிக்குள்ளே நல்லா இருக்கும். ரொம்ப அதைச்சி அப்படி இருக்கேன், தொண்டை காற்று தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கடவுளே, என் தொண்டை எப்போ தான் நல்லாவும் தெரில எனக்கே. சில பேர் வந்து சிக்கனோட அதாவது அந்த தோலை வந்து நீக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சமையலுக்கு வந்து இந்த தோலை நீக்க வேண்டாம். இந்த இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேஸ்ட்டை வந்து அந்த தோலுக்குள்ளே எல்லாம் நான் உள்ளுக்கெல்லாம் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோலை நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு நீக்கிட்டு அது உள்ளுக்கெல்லாம் நான் இறக்க போகிறேன் இந்த சாஸை. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதை தடவிக்கிட்டாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு 15 ஊற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 15 கழிச்சுட்டு பார்க்கலாம். 15 இந்த சிக்கன் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை ஒரு சிறு அனல் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை பொறிச்சிக்க போகிறேன். அடுப்பு அனல் கம்மியாக வச்சுட்டு பொறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னுக்கும் பின்னுக்கும் லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம், ரொம்ப பொறிக்க வேண்டாம். அந்த பொறிச்சது ஒரு மாதிரி சுட்ட கலர் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நான் இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நான் ஸ்டீம் பண்ணுற பானையில் வச்சு இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது 20 நல்லா அவிஞ்சி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும் வந்து வர்றதுக்கு. நம்ம சிக்கனில் தடவின அந்த சாஸ் இருக்குதுங்களா, அந்த சாஸை நம்ம வேஸ்ட் பண்ணுவேன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஸ் அப்படியே சிக்கன் நல்லா ஸ்டீம் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் இந்த சிக்கனுக்கு நம்ம சாஸ் செய்யலாம். வாங்க சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இப்போ சிக்கனுக்கு யூஸ் பண்ண அந்த சாஸ் இல்லைங்களோ அந்த சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிறிய தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மஞ்சள் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா சிகப்பு வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி ரவுண்டு வட்ட வட்டமாக இந்த மாதிரி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக குடைமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாஸ் செய்யலாம். ஓகே, சட்டி சுடிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சிறிதளவு,
இது நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக வெட்டி வச்ச மூணு விதமானதையும் வெஜ்ஜஸையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்ச இந்த சாஸையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த சாஸில் உப்பு இருக்கும். ஓகே, சாஸ் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக வேக வைக்க வேணாம், ஒரு ஆஃபோட கொஞ்சம் குறவாகவே நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. சிக்கன் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட சதைகள் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது லைட்டாக, இந்த மாதிரினா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வாங்க இதை நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்க மட்டும் சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடைசியாக லெமனை வெட்டி நான் வச்சுருக்கேன். இந்த லெமன் வாசத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால், அதாவது இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெல் ஐக்கான் தட்டி ஆல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching friends. Thank you. Taste பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது நல்ல ஜூஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அப்படி சிக்கன் பொரிச்சா நம்மளுக்கு வந்து அது ஜூஸி இருக்காது. இது நல்லா ஜூஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பிறகு தான் ஒரு பொடி பிடிக்கணும். Thank you. Tata, bye.